வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை இட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்டவ்வே யூஸ் பண்ணாமல் ஓரியோ பிஸ்கட்டை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஓரியோ பிஸ்கட் வெனிலா ஃப்ளேவரில் 19 எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம பிஸ்கட்டையும் க்ரீமையும் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பிஸ்கட்லையும் க்ரீமியும் பிஸ்கட்டையும் பிரிச்சிடலாங்க. இப்போ நம்ம பிரித்து வச்ச பிஸ்கட்டை மட்டும் இந்த மாதிரி உடச்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க. இப்போ இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துடலாம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க. இப்போ இதில் ஃப்ரெஷ் க்ரீம் 2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாட்டி பால் மட்டும் சேர்த்தா கூட போதுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட பால் 2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் பத்தாட்டி மறுபடியும் சேர்த்துக்கலாம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பிஸ்கட்டில் நமக்கு மாவு ரெடி ஆயிருச்சுங்க. இப்போ அடுத்து க்ரீம் எடுத்துக்கலாம். இது கூட 1.5 டேபிள்ஸ்பூன் அளவு சாஃப்ரான் மில்க் எடுத்துக்கிறேன். காய்ச்சின பால் 1.5 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்து அதில் குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்து ஊற வச்சுருந்தேங்க, அதுதான் எடுத்துருக்கேன். இது கூட பொடியாக நறுக்கின பிஸ்தா, பாதாம், முந்திரி பருப்பு எல்லாமே 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது கூட 3 டேபிள்ஸ்பூன் அளவு டெசிக்கேட்டட் கோகோனட் உலர்ந்த தேங்காய் பவுடர் எடுத்துக்கிறேங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ட்ரையாக இருக்க மாதிரி இருந்தால் பால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூட 1 சிட்டிகை ஃபுட் கலர் எடுத்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதுவும் ரெடியாகிடுச்சு, தனியாக வச்சிடலாங்க. அடுத்து பட்டர் பேப்பர் இல்லாட்டி இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கலாம். இதில் நெய் எல்லா சைடும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச பிஸ்கட் மிக்ஸர் வச்சிடலாம். இந்த மாதிரி கையில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது மேலே இன்னொரு ஷீட்டையும் நம்ம வச்சிடலாங்க. இப்போ சப்பாத்தி கட்டையை எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சம் திக்காக வர மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச க்ரீமை வச்சிடலாங்க. இது இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச க்ரீமை வச்சிடலாங்க. இதை இந்த மாதிரி ஷீட் எடுத்து சுற்றி விட்டுக்கலாம். டைட்டாக ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ரெண்டு சைடும் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. 2 மணி நேரம் ஆகிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இதில் வறுத்து வச்ச கசகசாவை 1 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துடலாங்க. இது டெக்கரேஷனுக்காகத்தான், உங்களுக்கு வேணாட்டி இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ கசகசா மேலே இதை நல்லா நம்ம ரோல் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணும்போதே அதை ஒட்டிக்கிறோம். இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். நல்லா செட் ஆயிருச்சுங்க. கட் பண்ணுறதுக்கும் சூப்பராக வருது.
அவ்வளோதாங்க ஓரியோ ரோல் ரெசிபி சூப்பராக ரெடியாகிருச்சு. நம்ம அடுப்பே யூஸ் பண்ணாமல் ஓரியோ பிஸ்கட்டை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி குவிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.